हलो गाइस वेलकम बैक टू द चैनल नम्बर पाक अब पाती ना वो चेन्नईल रामकुंडम पाती ट्रेन पेटें ट्रेन ट्रावल एक्सपीरियंस एपी कास्ट वैस पाती ना पे एसी कोच वो इतना एसी कोच नार्मल कोच को सउंड डिफ्रेंसा एपी अब पाकपो वाँ इन पाकल कास्ट वैस पाक ना पाता अब कंपा नम्बर प्लेसल प्लेस ट्रेन बुक पड़ो अब नार्मल स्लीपर एसी स्लीपर कंपा वो अधिकमे अमौंटे डिफ्रंटा एव्वो डिफ्रंटा अब पाती नार्मला वो नार्मल स्लीपर वो 500 अब पाती एसी स्लीपर वो 1500 डिफ्रंटा अब अब तरल आना वे एसी स्लीपर पड़ना अब वो रोमे कंफा अब कंफा अब पाको ना वो एसी स्लीपर पड़े वो नया कोल्ड सीसन मल वाला वो नार्मल स्लीपर अब आना ना वो नार्मल स्लीपर पटे अब कंपा वो ना और कंपार्टमेंट अब सीटमें फुला मैक्सिमम ऐसा वो 500 वो एसी कंपेर पड़े नार्मल आना ना वो मोस्टा वह पाती यूस ना वो वीडियो ए लगेज अधिकमारा यूस्फुला लगेज अधिकमार अब पाती अधिक सतम डिस्टबा अब पाती एसी स्लीपर वो प्रिफेर पड़े रोमे वो ना आना वो कास्ट वैस कंपेर पड़े अधिकमी पाको एसी स्लीपर वह पाती फेनमेंट प्रापर वर्क आगे ना वो इत ना पेट वो कंपार्टमेंट फर्स्टल लास्ट वाकमें पेट फेनमें वह पाती प्रापर वर्क आगे और प्राब्लम इंजाचों फेन ओडा प्राब्लम अब चेक पड़ी पाक अंदमर एं प्राब्लम फेन सूपर तेड एसी स्लीपर पर मेटन पड़ेव ना पड़ा अब इे वो कुछ वर्ष के मुझे कुछ वर्ष पाता ट्रेन ना प्राब्लम्स फेन वर्क आगे लाइट वर्क आगे प्रापर वो मेटन डब 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 सटे अभी अड़चिके इंबे और मारे वो इरीटेटा आना एसी पर रोमे कंफा अं सतम रोम रश्शा वो वीडियो शूट पड़ा एल्तमें रोमे हेल्पा ट्रेन पाती फ्लोर 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 पाँच रोमे साफ्टा नार्मल कंपार्टमेंट एपी अब एसी स्लीपर वह पाती फ्लोर वो रोमे साफ्टा नीटा कुपे क्लीन ना क्लीन वचर ओके गैस नेक्स्ट टाइम नाम वो मॉर्निंग टाइम कंपा वर्द ट्रे पड़ा ऐसा वो कंपार्टमेंट को पाती फेट प्रच्न ना वेच मॉर्निंग ट्रेन पड़े नईट ट्रेन पड़ा अब फीलिंगे वो आसमा एल टाइम तरल आना टाइम सूपर ऐसा वो रोमे फ्रीये निका ना फर्स्ट सुन पाती पेल आना और पाकोदे अब निकलिया इंत पाती पकम याद वो सीटे बेगु की वह सूटे ना पाती मेल
மைக் மாட்டிக்கிச்சு. நான் இருக்கிறதுலேயும் ஒரே ஒரு அண்ணா தான் மேலே படுத்திருக்காங்க. இதுக்கு மேலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் படுத்திருக்காரு, இங்கே ஒருத்தர் படுத்திருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு நாலு பேர் இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு நாலு பேர் படுத்திருக்காங்க. எல்லாமே வந்து ஹிந்தி கைஸ், எல்லாமே வந்து ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என் பக்கத்தில் இருக்கிற அண்ணா வந்து தமிழ், அந்த அண்ணா அந்த அண்ணா வந்து ஏதோ ஒரு ஊரில் இறங்குறேன்னு சொன்னாங்க. என்ன ஊர்னு சொல்லிட்டு கம்பம் ஏதோ ஊர் சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. போகிற வழியில் தான் சொன்னாங்க அந்த ஊரில் தான் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரில. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இந்த ட்ரெயின், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினில் போகும்போது கூட, ட்ரெயினில் போகும்போது கூட இது நிறைய பேர் சொன்னாங்க, ஃபுல்லாக ஹிந்தி ஹிந்தி கைஸாக இருப்பாங்க, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு லாங்குவேஜ் தெரில அப்படின்னா நம்ம ஹெல்ப்னா கூட கேட்க முடியாது இல்லையா, அதனால் வந்துட்டு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் மேபி அப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா சீட்டுமே அதில் புக்குடாக இருக்கும். ஒரு பத்து பேரில் ஒருத்தர் அப்படி இருக்க தான், பத்து பேரில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் கையாக இருக்க தான் செய்வாங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா இந்த சீட் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதே மொத்தமே ஒரு எட்டு பேர் தான் இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பயம் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிடிஆரே வந்து இதுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்காரு, இது இந்த சீட்டுக்கும் பேக் சைடு தான் உட்காந்துருந்தேன் நான் போகும்போது பார்த்தேன். அதனால் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பயம் இல்லாமல் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. என்ன எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரீயாக வந்துட்டு வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டியாக இருக்குது, ஒரு பயம் இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி ரஷ்ஷாக இல்லாமல் இருக்குது, சவுண்ட் இல்லாமல் இருக்குது, சவுண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. 1500 இது எனக்கு ஒர்த்தபுளாக தான் இருக்குது. ஆனால் வந்து 500 கொடுத்து நார்மலில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரீயாக வீடியோஸ் எடுத்து நிற்க முடியாது. ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகவே இருக்கும், தெரியாதவங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது, அதனால் இவ்வளோ ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோம்னா இது கொடுத்த இந்த ஏசியில் தேர்ட் ஏசியில் கொடுத்த 1500 ப்ரைஸுக்கு இது வந்து கண்டிப்பாக ரீசனபிளான ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்வேன். இது அடம் பிடிச்சி எனக்கு வந்து ஏசி ஸ்லீப்பரே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் வந்து வந்தது கண்டிப்பாக வந்து ரீசனபுளாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் அதுவும் ரொம்ப நாளாக நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி மைண்ட் செட்டே இல்லாமல் டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோவை. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால மார்னிங் நான் 6:00 அங்கே போயிட்டு ரீச் ஆகிற வரைக்கும் கூட இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து பார்க்குறவங்களுக்கு தான் கடுப்பாய் வீடியோஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இருந்துச்சுன்னா மொதல் 2 நிமிஷத்துலேயே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஓகே தான், இந்த வீடியோஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் யாராச்சும் பார்க்கலாம் இல்லையா, ஃபுல் வீடியோஸ் பார்க்கலாம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் மேபி ஃபுல்லாக பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மல் ஸ்லீப்பரில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களாக இருந்து நம்மளோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ணி அவங்க கம்ஃபர்ட்டாக போனால் வந்து நம்மளுக்கும் ஒரு மாதிரி வந்து ஹாப்பி தானே. கமெண்ட்டில் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாப்பி தானே, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுனால ஓகே தான். அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ட்ரெயினில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு 500 கொடுத்து நார்மலில் போகிறத விட இது வந்து ரீசனபுளான ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சி கண்டிப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால தான் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மேபி ட்ரெயினில் இந்த இந்த வீடியோஸ் பார்த்துருக்க, நீங்களும் ஃபியூச்சரில் எதனால் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா வந்து நார்மலில் போகிறத விட என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்ஸ் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதான் நான் சொல்கிறேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு எதுவும் வந்து ஸ்பான்சர் பண்ணி அந்த மாதிரி சொல்லு அந்த மாதிரி சொல்லு அதெல்லாம் அதுக்காகலாம் இல்லை, ஜஸ்ட்டு நல்லாயிருக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அது நல்லாயிருக்கு, கொடுத்த ப்ரைஸுக்கு ஒர்த்தபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பிரதீப் சூர்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸ் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.